ஹலோ யஸ் வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா தான் இருக்கணும். ஆனால் இந்த மழை பெஞ்சதுனால எல்லாம் சளி பிடிச்சிட்ருக்கோம். இது வேறு இந்த கொரோனா பயம் வேறு நமக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கற்பூர வள்ளி இலை இருக்குது, ஓம வள்ளி இலை, அதை நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சளி பிடிக்கிற தொந்தரவு வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிடலாம். ஆனால் அதை சாப்பிட்றது ஈஸி இல்லை, கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்பப்போ பஜ்ஜி சாப்பிடுங்க. பஜ்ஜிக்கு வந்து இந்த கற்பூர வள்ளி இலை ரெண்டு மூணு வச்சு நினச்சி போட்டு பஜ்ஜி சாப்பிட்டுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அந்த பஜ்ஜிக்குள்ளே இருக்க கற்பூர வள்ளி இலையை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே சாதாரண கீரை வணக்கிற மாதிரி இருக்கும், காரமும் தெரியாது. நல்லா சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டிங்கன்னா சளியும் சுத்தமாக நல்லாயிடும், சளியும் வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு டிப்ஸு, கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை என்ன பண்ணுறீங்க, ஒரு கவர்லேயோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ போட்டு வைக்கிறீங்க. பட் அந்த டப்பாக்குள்ளே வந்து நீங்கள் என்ன தான் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலும் அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜுடைய மாய்ஸ்சர் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த தண்ணி பட்டுப்பட்டு அடியில் இருக்க கொத்தமல்லி தலையெல்லாம் அழுகி போயிடும், பூவும் கூட. இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு சின்ன பிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணி அதுக்கு அடியில் போட்டு அது மேலே இந்த இலைகளையெல்லாம் போட்டுருங்க. ஒரு பாக்ஸ் எந்த பாக்ஸ் போடுறீங்களோ அதுக்குள்ளே போடுற மாதிரி ஒரு சைஸு, அதுக்கு மேலேயும் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு மேலேயும் அதே சைஸில் ஒரு பேப்பரை போட்டு மூடிடுங்க. நீங்கள் ஒரு வாரம் வச்சுருந்தீங்கனாலும் பூவோ கொத்தமல்லி கருவேப்பிலை உங்களுக்கு அழுகி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அதில் வர தண்ணியெல்லாம் அந்த பேப்பர் ஒடுங்கிடும். என்ன எஸ், இந்த ரெண்டு டிப்ஸும் செஞ்சு பார்ப்பீங்களா? உங்களுக்கு இந்த ரெண்டு டிப்ஸும் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா எழுதிடுங்க. அப்படி யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.